ஒரு நதி நதியாக பாயும் இயற்கை மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும். ஆனால் அது நதியாக பாய நீராக ஊற்றெடுத்து மலைகடந்து காடு மேடு கரடு முரடு பள்ளம் என அத்தனையும் சந்தித்தால் மட்டுமே நதியாக பாய முடியும். இப்படி தன் வாழ்வை பல சோதனைகள் கடந்து சாதனை நதியாக மாற்றி 25 ஆண்டுகளாய் பாய்ந்து கொண்டிருக்கும் நதிதான் இந்த கங்கை நதி. இவர் கங்கா கிருஷ்ணனாக 16 டிசம்பர் கோழிக்கோடு கேரளாவில் பிறந்தார். கர்நாடிக் மியூசிக்கில் டிப்ளமா முடித்த இவர் மியூசிக் அகாடமியில் சங்கீத ரத்னாவும் வாங்கியுள்ளார். இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் 1000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். முயற்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு இசையில் நுழைந்தவர். இசையின் பல கதவுகளை தட்டிய பிறகு இவருக்கு 90களில் ARR ரஹ்மானுக்காக பல படங்களில் பேக்கிங் டிராக்ஸ் மற்றும் ஹார்மோனிஸ் என மெல்ல திறந்தது இசை கதவு. பின் டிராக்ஸ் பாடும் பாடகியானார். 90களில் இவர் டிராக் பாடாத இசையமைப்பாளர்களே இல்லை எனலாம். ஏன் இந்த பிறவி என்ற இதுவரை நினைத்திருந்தேன், உயிரே உன்னை பார்த்ததும் நம்ம முயற்சி தான். அந்த அந்த காலகட்டத்திலயும் சரி இந்த காலகட்டத்திலயும் சரி நான் நம்புறது அதுதான். நிறைய பேர் வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க, என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நான் யாரோட அறிமுகமும் இல்லாம தான் சினிமா துறைக்கு வந்தேன். அதுவும் மியூசிக்ல எந்த கனெக்ஷனும் இல்லாத ஒரு ஃபேமிலில இருந்து. எங்க அப்பாவோட துணிச்சல் தான் நான் சொல்லுவேன். காலையில பஸ் பிடிச்சு போக வேண்டியது, சாலிகிராம் சைட்ல ஸ்டுடியோ ஏறி இறங்கி அங்க என்ன மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களை மீட் பண்ணி ஆடிஷன் பண்ணி அப்படி எங்கெங்க முடியுமோ எல்லா கதவையும் போய் தட்டி 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 தான். யாராவது ஒருத்தர் ஓகே நிறைய ஹோப் கொடுப்பாங்க, அப்பெல்லாம் அப்படிதான் நல்லா பாடுறேமா சொல்றேமா சொல்லி அனுப்புறேன். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பாக்குற டைம்ல யாரோ ஒருத்தர் சொன்னாரு, ஏதோ ஒரு மேனேஜர் யாரோ சொன்னாங்க, ஏஆர் ரஹ்மான் ஒரு புது மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க, சோ அவர் வந்து புது பாடல்களை நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, நீங்க அவரை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ அவருக்கு வந்து பேக்கிங் வோக்கல்ஸ் சிங்கர்ஸ் தேவைப்பட்டது. சோ அவர் கேட்டாரு, இந்த மாதிரி ஆடிஷன் பண்ணி 2 நாள்லயே அவர் என்ன ரெக்கார்டிங் கூப்பிட்டாங்க. நானும் ரொம்ப சந்தோஷத்துல, அவர் சரி பாடுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, சோ ஏதோ சோலோ பாடுறது கூப்பிட்டு போனா நமக்கு என்ன தெரியாது, ஃபீல்ட பத்தி தெரியாதப்போ. அந்த ஒரு தைரியத்துல போன ஸ்டுடியோக்குள்ள போனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சுஜாதா அக்கா வந்தாங்க, அதுக்கப்புறம் மின்மினி வந்தாங்க. சோ இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள எல்லாம் அப்பவே நான் வந்து என்ன சொல்றது, அவங்க எல்லாம் பெரிய பாடகர்கள், அவங்களோட அவங்களை பார்த்ததுல ஒரு சந்தோஷம் ஃபர்ஸ்ட். அதே டைம்ல டென்ஷன். அப்படி போய் பார்த்தா உள்ள 3 பேரையும் கூப்பிட்டாங்க. ரேமன் சார் ஒரு பாட்டுக்கு லிரிக்ஸ் எல்லாம் எழுத வச்சாங்க, ஃபுல் பாட்டே கோரஸ் பாட்டு மாதிரி. அது வந்து குரூப்பா நீங்க 3 பேர் சேர்ந்து பாடணும் அப்படின்னாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், இங்க பெரிய பாடகர்களோட பாடுறேன், சுஜாதாவும் மினிமினியும் சேர்ந்து பாடுறேன் நானுங்கிற பெருமை. 3 மைக்க செட் பண்ணாங்க. அது அந்த பாட்டு வந்து ராசாத்தி என்னும் சிறை என்னது இல்லைங்கிற பாட்டு. ராசாத்தி என்னும் சிறை என்னது இல்லை. பக்ஷியனும் மலையாள திரைப்படத்தில் ஜான்சன் மாஸ்டருக்காக பாடிய சூர்யாம் சுவோரோ டுயேட் பாடலில் தன்னை பின்னணி பாடகியாக அடையாளப்படுத்தினார். இசை உலகில் ARR ரஹ்மான், MM கீரவாணி, இளையராஜா, மணி சர்மா, தேவா, கோட்டி, ரமணா, கோகுலா, வித்யாசாகர், யுவன் சங்கர், சிற்பி, ஹாரிஸ் ஜெயராஜ், ஏசி ராஜ்குமார், ரமணி பரத்வாஜ், தீபக் தேவ், MM ஜெயச்சந்திரன், அல்போன்ஸ் ஹவுசிபேச்சன், ஜான்சன் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். 1995 முத்து திரைப்படத்தில் ARR ரஹ்மான் இசையில் கொக்கு செய்வ கொக்கு, 1997 பொன்மனம் திரைப்படத்தில் SA ராஜ்குமார் இசையில் நிலவினை தொட்டு, 1999 காதலர் தினம் திரைப்படத்தில் ARR ரஹ்மான் இசையில் நினைச்சபடி, தாஜ்மஹால் திரைப்படத்தில் ARR ரஹ்மான் இசையில் அடி மஞ்சக்கிழங்கு மற்றும் கிழக்கே நந்தவனம், 2000 தீபாவளி திரைப்படத்தில் MM கீரவாணி இசையில் பானு ரிஷா, 2001 வருஷமலா மசந்தம் திரைப்படத்தில் சிற்பி இசையில் அடி அனார்கலி, ஸ்டார் திரைப்படத்தில் ARR ரஹ்மான் இசையில் மச்சா மச்சினியே, பார்த்தாலே பரவசம் திரைப்படத்தில் ARR ரஹ்மான் இசையில் பார்த்தாலே பரவசம், 2003 நம்ம பிரீத்தியா ராமு திரைப்படத்தில் இளையராஜா இசையில் துட்டிலே ஹோதரு, 2004 அஞ்சு திரைப்படத்தில் மணிஷர்மா இசையில் ஓம் சாந்தி, 2005 தேவதையை கண்டேன் திரைப்படத்தில் தேவா இசையில் அழகே பிரம்மனிடம், 2007 போக்கிரி திரைப்படத்தில் மணிஷர்மா இசையில் மாம்பழம் என இவரின் ஹிட் பட்டியல் நீளும். இவர் பாடிய அடி அனார்கலி, அழகே பிரம்மனிடம், மாம்பழம், கண்டுபிடி கண்டுபிடி பாடல்களுக்கு மவுசு அதிகம். இதில் அடி அனார்கலி டிராக் வெர்ஷன் கேட்ட பாடகி சுஜாதா, கங்காவே நன்றாக பாடியுள்ளார், நான் எதற்காக மீண்டும் பாட வேண்டும் என கேள்வி எழுப்ப இவர் குரலில் வெளிவந்து சக்கை போடு போட்டது. செய்வக்கொக்கு ஒரு கண்ட வீர கண்டு வேறதா முடிச்சிருச்சான்.
ஒருத்தர் ரெண்டு பேர் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு நான் ரேமான் சார் கிட்ட கோரஸ் பாடிட்டு இருந்ததுனால என்னமோ தெரியல, அந்த டைம்ல ரேமான் சார் வந்து கோரஸுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க, எல்லா கேசட்லயும் பேர் வரும் எங்களோட. அண்ட் எல்லா பாட்டுலயுமே, எல்லா பாட்டுலயுமே காதலன்ல அந்த என்ன வழி ஹாமிங் இருக்குல்ல, அது நானும் சுஜாதா கவுன் பண்ணதான். சோ அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில எடுத்து அப்படியே தெரியும் நம்ம வாய்ஸ். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்களை தேட ஆரம்பிச்சாங்க மத்த மியூசிக் டைரக்டர்ஸ், யார் அங்க பாடுறாங்க தெரிஞ்சு என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க வழியில. சோ அப்படி எனக்கு மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன முதல் முதலா எனக்கு பாட்டு தந்து என்ன வந்து ஊக்க வச்சது எஸ் ஏ ராஜ்குமார் சார். இந்த பொன்மனன் ஒரு படத்துல நீலவிலை தொட்டுப்பார், இது கதவிலை தொட்டுப்பார் அப்படின்னு ஒரு பாடல். அப்புறமும் எனக்கு தமிழ் படங்கள்ல பாடல் வர்றதுக்கு ஒரு இன்னொரு ரெண்டு வருஷம் ஆச்சு. அப்போ நான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும் கோரஸ் பாடிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருமே, ஏன்னா அப்ப வருமானமும் தேவையா இருந்தது, அதனால எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு வாண்டட் சிங்கரா இருந்தது நான் அந்த டைம்ல, ஒரு 2000 வரைக்கும் ஒரு வாண்டட் கோரஸ் சிங்கரா இருந்தேன். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும் பாடுறது அப்படி பிஸியான போயிட்டு இருந்ததுனால ட்ராக் பாட வைப்பாங்க, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ட்ராக் பாட வைப்பாங்க, ஆனா எதுவுமே அமையாது. அப்படி இருக்கிற டைம்ல தான் எனக்கு வருஷம் எல்லாம் வசந்தம் ஒரு படம் சிற்பி சார் வந்து, சிற்பி சார் நிறைய நான் இப்போ ட்ராக் பாடிட்டு இருந்தேன், ஹம்மிங்ஸ் கோரஸ் எல்லாமே பாடிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் ட்ராக் பாடினேன் இந்த பாட்டு அடி அனார்கலின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ட்ராக் தான் பாடினேன. ட்ராக் பாடிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆஸ் யூஷுவல். ஏன்னா நமக்கு அது ட்ராக் பாடுதான் நம்ம வேலை மாதிரி ஆயிடுச்சு. ரெகுலரா எல்லாரும் கூப்பிடுவாங்க, ட்ராக் பாட இருப்பாங்க, அனுப்பிடுவாங்க. இப்போ ட்ராக் பாடுதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கத்துக்கிட்டு அதை வந்து பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணணும். அது லிமிடெட் டைம்ல ரொம்ப நிறைய டேக்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க, இல்லைன்னா அது போதும். ஏன்னா இன்னொருத்தர் பாட போறாங்க, அதை பெரிய பாடகர்கள் யாரா யாரா எஸ்டாப்ளிஷ் சிங்கர்ஸ் யாரை கூப்பிட்டு பாட வைப்பாங்க. அப்புறமா எனக்கு மறுபடியும் கால் வருது சிப்பிஸ்டர் மேனேஜர் கிட்ட இருந்து, எல்லாம்மா சார் கூப்பிடுறாங்கம்மா அந்த பாட்டு இந்த வாட்டி பாட சொல்றாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணு புரியலன்னு அந்த ட்ராக்க மறுபடியும் பாட சொல்றாங்களே அப்படின்னு. அப்போ ஸ்டுடியோக்குள்ள போனாதான் தெரியுது, எல்லாரும் சொன்னாங்க, டைரக்டர் சார் இருந்தாரு அவரும் எல்லாரும் சொன்னாங்க, சுஜாதா அம்மா கூப்பிட்டாங்க இந்த பாட்டு பாடுறதுக்கு, அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இந்த பாட்டை பாட மாட்டேன்னு. எனக்கு செம ஷாக்கு, இப்படி ஒரு பாடகி இருப்பாங்களா, அதாவது அவங்களுக்கு வந்த வாய்ப்பை விட்டுட்டு அவங்க அவங்க கங்கா நல்லா பாடி இருக்காங்க எதுக்கு நீங்க மாத்துறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்களே சின்ன சில இடங்கள்ல மட்டும் கரெக்ஷன்ஸ் மட்டும் பாட வச்சிருங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. என்னால நம்பவே முடியல. ஆனா சுஜாதாக்கா எல்லாருக்குமே அப்படி பண்ணுவாங்க தெரியும், பட் நான் வந்து ரேமான் சார் கிட்ட இருந்தே அந்த 92 நான் வந்ததுல இருந்து சுஜாதாக்கோட நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க ரேமான் சார் கிட்ட. சோ எனக்கு வந்து உடன்பிறவா சகோதரி மாதிரிதான் அவங்க கிட்டத்தட்ட. சோ அவங்க அந்த ஒரு அன்பை என்கிட்ட அப்ப காமிச்சாங்க, அதுக்கு நான் என்னோட லைஃப் டைம் அவங்க கிட்ட கடமைப்பட்டிருக்கேன். சோ அந்த பாடல் அவங்க மூலமா எனக்கு அந்த பாட்டு அமைஞ்சது. உன்னிகிருஷ்ணன் சாரும் சப்போர்ட் பண்ணாங்க, அவரும் சொன்னாங்க நீங்க சூப்பரா பாடி இருக்கீங்க, அவரும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த பாட்டு எனக்கு அமைஞ்சது. அந்த பாட்டு தான் எனக்கு சரியான ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. தமிழ்நாடு சினிமா கலைமன்றம் அவார்டை சமுத்திரம், தேவதையை கண்டேன் ஆகிய படங்களுக்காக வாங்கியுள்ளார். 2007 லைன்ஸ் கிளப் இவருக்கு கானக்குயில் விருதும் வழங்கியது. 2000 மேற்பட்ட ஸ்டேஜ் ஷோஸ்களிலும் பாடியுள்ளார். தற்போது ஜி சரிகமப்பாவில் ஜூரியாக அமர்ந்துள்ளார். குரலால் யாவற்றையும் உயிர்ப்பிக்கும் இவர் புகைப்படத்தால் யாவற்றையும் உயிர்ப்பிக்கும் சித்தரசு என்பவரை மணந்து இரு ஆண் குழந்தைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டார். தனக்கு கிடைத்த வாய்ப்புகள் அத்தனைகளிலும் சிக்ஸர் அடித்து பெயர், பணம், புகழ் இவற்றை தாண்டி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே லட்சியமாக கொண்ட இசையின் நாயகிக்கு கோல்டன் திவா ஆஃப் பிளேபேக் சிங்கிங் விருது கொடுப்பதற்கு இசையே தலையசைத்து பச்சை கொடி காட்டும். இவர் எதிர்கொள்ள இன்னும் பல பந்துகளை கொடுக்க அஸ்திவாரமாய் அவருக்கு விருதளிப்பதில் பெருமை கொள்கிறது இசை 24x7.